சிவனே இல்லாத ஒரு சிவன் கோவில், அதுவும் கட்டத் தொடங்கி பாதியிலே விடப்பட்ட சிவன் கோவில்னு ஒன்று இருக்கு. இது ஒரு பலிபீடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலை சுற்றி சில மர்மமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டது. இந்த கோயில் கட்டி ஒரு 40 வருஷம் இருக்கும். இந்த கோயிலில் நானும் வேலை செஞ்சேன். எனக்கு வேற 35 வருஷமா அப்படி தான் இருக்கு. முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னமோ கிருஷ்ணன் கோயில் வரப்போது அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. கோவிலுக்குள் போகும்போது ஒரு சின்ன கட்டிடம் போல இருந்தாலுமே அதனுடைய கட்டிட அமைப்புகள் ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கு. இந்த கோவிலை கட்டிட்டு இருக்கும் போது தான் சக்தி விலாஸ் அவர் உடல் நலம் இல்லாம இறந்து போனார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் யாராலும் பராமரிக்கப்படாமல் பாதுகாக்கப்படாமல் அது எப்படி பாதியில விடப்பட்டதோ அப்படியே தான் இருக்கு. கும்பகோணம் அப்படின்னு சொன்னாலே கோவில் நகரம் அப்படிங்கறதான் நம்ம எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். என்கிட்ட கும்பகோணம் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மகாமகம் திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த சிறப்பு திருவிழாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கும். அதே மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்திலேயே நிறைய கோவில் நகரங்களான திருவையாறு, திருநாகேஸ்வரம், நாச்சியார் கோவில் அப்படின்னு லிஸ்ட் பெருசா சொல்லிட்டே போகலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் கோயில்களா இருக்கும். கும்பகோணத்துல தான் யாருமே கண்டுக்காத ஒரு கோவில் பத்தின தகவல் கிடைச்சது. ஆமாங்க, கும்பகோணத்துல தான் சிவனே இல்லாத ஒரு சிவன் கோவில், அதுவும் கட்டத் தொடங்கி பாதியிலே விடப்பட்ட சிவன் கோவில்னு ஒன்று இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க, அந்த கோவில்ல அப்படி என்ன இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். கும்பகோணத்திற்கு வேற ஒரு விஷயமா நாங்க போனப்ப தான் ரயில்வே கேட்டு பக்கத்துல இந்த கோவில் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படி என்ன அந்த கோவில ஸ்பெஷல்னு சொல்லி நாங்க அந்த கோவில தேடி போனோம். அங்க போறதுக்கு முன்னாடி நிறைய தகவல்களையும் சேகரிச்சோம். அதனால் அந்த கோயிலை வந்து சிவன் கோயில் மாதிரி கட்டியிருந்தாங்க. சின்ன பிள்ளைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பர்பஸ் கட்டினாங்க போனாங்கன்னு தெரில. நான் என் பேர் வந்து ஆர் செல்லப்பெருமாள், 86 இருக்கிறேன். ஆனால் அங்கே அன்னதானம் கூடம் இருக்குது சிவன் கோவில். அந்த காலத்தில் ஒரு சின்ன இதாக தான் இருந்தது, அது லிங்கமாக இருந்தது. இப்போ வந்து எடுத்து கட்டி மாற்றங்கள்லாம் டெவலப் ஆகிருக்கு. அந்த கோயில் ரயில்வே கேட் பக்கத்திலேயே இருந்துச்சு. ஒரு கோயில், அந்த கோயிலை சுற்றி பெரிய புல்வெளி, ரொம்ப அமைதியான சூழல். எங்களுக்கு அது ஒரு இனிமையான நினைவாகவே அந்த இடம் அமைஞ்சு போச்சு. சரி, அந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனா உள்ள என்ன கோயில்னு சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்களோ அதுவே இல்லை. ஹடா, ஆமாங்க, அந்த கோயிலை சிவன் கோயில் அப்படின்னு தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் அங்கே சிவனே இல்லை. ஏன் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிறவங்க சில பேர்கிட்ட நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் சக்தி விலாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். எனக்கு கும்பகோணத்தில் பஸ் டிராவல்ஸ் வச்சுருந்த ஃபேமஸான சக்தி விலாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தானா இவர்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சக்தி விலாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் அந்த கோயிலை கட்டுறதுக்கு தொடங்கினாராம். ரொம்ப பரபரப்பாகவும் வெறுவிறுப்பாகவும் கோயிலுடைய பணிகள் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் திடீர்னு அவருக்கு உடல் நலம் இல்லாமல் போச்சான். உடல் நலம் இல்லாமல் போனதால் கோவில் வேலை பாதியிலே நின்றுச்சான். அங்கே வேலை செஞ்ச ஒருத்தர் அதை பற்றி நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த கோயில் கட்டி ஒரு 40 வருஷம் இருக்கும். இந்த கோயிலில் நானும் வேலை செஞ்சேன். அவர் வந்து ஒரு 100 பேர் 150 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த கேட்டு கொடுக்கலங்கிறனால பாதை கொடுக்கலங்கிறனால அவர் அப்படியே மனம் உடஞ்சி அப்படியே உட்காந்தவர் தான். அப்படியே உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்படியே கொஞ்சம் நாளில் இறந்து போயிட்டார். பசங்க தான் வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களும் வித்துட்டு போயிட்டாங்க. இந்த கோவில் கட்டிட வடிவமைப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோவிலுக்குள் போகும்போது ஒரு சின்ன கட்டிடம் போல இருந்தாலுமே அதனுடைய கட்டிட அமைப்புகள் ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கு. பாதியிலேயே கட்டி பாதியிலேயே விடப்பட்ட கோவில் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கோவிலுடைய அமைப்புகளை பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த கோயிலை முழுசாக கட்டியிருந்தா வேற லெவலில் இருந்திருக்குண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கோவில் செம்ம அழகாக இருந்துச்சு. உள்ள நந்தியையும் பார்க்கல, சிவனையும் பார்க்கல. ஆனா அது சிவன் கோவில் அப்படின்னு தான் எல்லாருமே அறிமுகப்படுத்துறாங்க. இந்த கோவில்ல சில திரைப்படங்களும் எடுத்திருக்காங்களாம். அதே மாதிரி அந்த கோயிலை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது இது ஒரு பலிபீடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலை சுற்றி சில மர்மமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டது. முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னமோ கிருஷ்ணன் கோயில் வரப்போது அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அது அப்படியே பிரேக்கப் ஆயிடுச்சு.
அப்புறமேல அந்த பில்டிங் அப்படியே சும்மா தான் கிடக்கு, யார் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. யார் கட்டினாங்க என்ன கட்டினாங்கன்னா அது தெரியல ஒன்று இது வரைக்கும். அதாவது ஒன்றும் அதை பற்றி ஒன்று ஸ்டெப்பே யாருமே எடுக்கலை. சமுதாய கூடமும் இப்போ கட்டியிருக்கேன் நான் சமயத்தில். டெய்லி பூஜையும் நடக்குது, நல்ல விசேஷமாக இருக்குது. ஷூட்டிங் இடையில சார்குமார் படம் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் வேறு எடுத்து போனாங்க. இடையில மேம்பாலம் கட்டுறது பர்மிஷன் கேட்டதாகவும் அதுலேருந்து அந்த கட்டணம் யார் கட்டினாங்க எப்படி கட்டணும் அப்படியே விட்டுட்டாங்க. அது எனக்கு வேற தெரிஞ்சு 35 வருஷமாக அப்படியே தான் இருக்குது, யாரும் எடுத்து ஒன்றும் கட்டுறாப்புல இல்லை. இந்த கோவிலை கட்டிகிட்டு இருக்கும் போது தான் சக்தி விலாஸ் அவர் உடல்நலம் இல்லாமல் இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவருடைய பிள்ளைகள் இந்த கோயிலை எடுத்து கட்டலை அப்படின்னு ஒரு தகவல் வருது. இன்னும் சில பேர் இந்த கோவில் கட்டிட்டு இருந்தபோது கோயிலுக்கான பாதை ரயில்வே நிர்வாகம் கொடுக்கலை, அதனால தான் இந்த கோயில் கட்டுற பணி பாதியிலே நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கும்போது சக்தி விலாசுடைய வியாபாரம் நஷ்டம் அடைஞ்சி ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டாரு, அதனால் இந்த கோயிலை கட்டுறதுக்கு தொடர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த கோவிலை சுற்றி பேசப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கோவில் யாராலும் பராமரிக்கப்படாமல் பாதுகாக்கப்படாமல் அது எப்படி பாதியில் விடப்பட்டதோ அப்படியே தான் இருக்குது. இந்த கோவில் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய பார்வையில் இந்த கோவில் பட்டுச்சு, அதனால் இதை எங்களுடைய வியூவர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்சோம். இந்த அழகான கோயில் இப்போது உங்களுடைய பார்வையில் பட்டிருக்கு. இது இன்னும் யாருடைய பார்வைக்கு போனால் சரியாக பராமரிப்பில் போய் சேருமோ அவருடைய பார்வைக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கோம். உங்களுக்கும் அந்த ஆசை இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.